1990ல இருந்து 2004ஆம் ஆண்டு செய்தித்தாள்கள் எல்லாத்துலேயுமே நித்தம் நித்தம் ஹெட்லைனில் வரக்கூடிய ஒரு ஆசாமியினுடைய பெயர் தான் வீரப்பன். வெறும் வீரப்பன் இல்லை, சந்தன கடத்தல் வீரப்பன். ஒரு அரசாங்கத்தையே எதிர்த்து 3 மாநிலங்களுக்கும் தண்ணீர் காட்டிய ஒரு அசாத்திய வீரன், காட்டினுடைய ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, இல்லை வேறு மாதிரியான வார்த்தைகளும் பயன்படுத்துவாங்க. அந்த நபர் வாழ்ந்தது, இறந்தது, மறைந்தது எல்லாமே சஸ்பென்ஸாகவே இருக்குது. அவரை பற்றிய விடயங்களில் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாமல் இருந்த நிலையில் நிறைய ஆவணப்படங்கள் எடுத்துக்கப்பட்டது. அதில் நம்பும்படியான ஆவணப்படம் ஒன்று வெளியாகிருக்கு. டிசம்பர் 14ஆம் தேதி G5 அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஆவணப்படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வனக்காவலன் வீரப்பன் பற்றி செய்தி தொகுப்பு. இது பிரசாத் சிக்னேச்சர். ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய கூச முனுசாமி வீரப்பன் பற்றிய ஒரு பயோகிராஃபி ஃபிலிம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு அசாத்தியமான மீசைக்காரனுடைய கதை தான் இது. அவருடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தில் இருந்து மொத்தம் 6 எபிசோடாக இந்த வீடியோ இருக்குது. மொத்தமாக நீங்கள் பார்த்து முடிக்கணும்னா 4 ஹவர்ஸ் ஆகும். அதில் 1st எபிசோட்லேருந்து 6 எபிசோடுக்குள்ளே இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்களை தான் இப்போ நம்ம பேச போகிறோம். இதில் 1st எபிசோடில் அவர் பிறந்து வளர்ந்த கதை, திருமணம் முடித்த நிகழ்வு, அது மட்டும் கிடையாது, வீரப்பன் எப்படி வந்து சந்தன கடத்தல் வீரப்பனாக மாறினார், சாதாரண ஒரு வேட்டக்காரன் எப்படி ஒரு அசாத்திய கடத்தல்காரனாக மாறினார், இதுதான் ரொம்ப முக்கியமானது. காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரு காவலாளி எப்படி மனிதர்களுக்கு ஆபத்தான விடயங்களை செய்ய தொடங்கினார். ஒரு கட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டு 2 ஆண்டு காலம் சிறை தண்டனைக்கு கூட நான் சம்மதிக்கிறேன், நான் திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்ன நபர், அதற்கு பிறகு காவல்துறையினுடைய அட்டூழியத்தால் ஒரு கடத்தல்காரனாக மீண்டும் மாறினார். காவல்துறை அடித்ததற்கு பிறகுதான், காயப்படுத்தியதற்கு பிறகுதான், அவரை கொடுமைப்படுத்தியதற்கு பிறகுதான் அவர், நான் என்ன தப்பு செஞ்சேன், ஒரு சாதாரண மனுஷங்கிறதுனால தானே என்னை போட்டு அடிக்கிற, இதே இது உன் கையில் ஆயுதம் இருக்குங்கிறதுனால என்னை அடிக்கிற, என் கையிலையும் ஆயுதம் இருந்ததுன்னா நீ என்னை திருப்பியாட அடிப்ப அப்படிங்கிற அடிப்படையில் தான் கையில் அவர் எடுத்த ஆயுதம் துப்பாக்கி. இப்படி வீரப்பனுடைய வாழ்க்கையில் ஒரு தனி மனிதன் எடுக்கக்கூடிய ரிவெஞ்ச், ஒரு சாதாரண மனுஷனால் என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நினப்பு இருக்குல்ல, அதுக்கு வச்ச ஆப்பு தான் 187 காவல்துறை அதிகாரிகளுடைய கொலை. அவங்க செய்த தவறுகள்லாம் ஏகப்பட்டது இருக்குது, அதை எல்லாமே ஒவ்வொரு எபிசோட்லையும் பார்க்க முடியும். ஒரு தன்னுடைய தாயினுடைய மரணத்துக்கு பிறகு அதுக்கு காரணமானவங்க, தன்னுடைய தங்கையினுடைய மரணத்துக்கு காரணமானவங்க, இவங்க எல்லாத்தையும் வச்சு செய்கிறாரு வீரப்பன். இதெல்லாம் தான் அந்த 1st எபிசோடில் நிறைஞ்சிருக்கு. முதல் எபிசோட்லேயே நீங்கள் அந்த ஃபுல் வீடியோவையும் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து உங்களுக்குள்ளே வந்துடும். ஒரு போர் அடிக்காது இந்த எபிசோட் முழுவதுமே, நல்ல ஜாலியான ஒரு எபிசோடாக இருக்கும். அதுக்குள்ளே ஒரு கற்பனை வளம் இருக்கும், கிராஃபிக்ஸ் காட்சிகள் இருக்கும். கேமராவினுடைய பாங்கு முதற்கொண்டு நக்கீரன் கோபால் அவர்கள் ஓப்பனிங் சீன்லேயே அவர் கொடுத்த இன்ட்ரோ இந்த எபிசோடில் ரொம்ப முக்கியமானது. வீரப்பனே தன்னை பற்றி சொல்லுவார், என் வாழ்க்கையில் நான் இங்கே நடந்து போகும்போது, நான் வளர்ந்தப்போ, என்னுடைய மனைவி சொன்னப்போ, என்னுடைய தங்கைக்கு நேர்ந்த கதியப்போ, நான் அடிக்காதீங்கன்னு கதறினப்போ, நான் கொலை செய்யும்போது எதிர்த்தாப்பு இருக்கிறவன் எப்படி கதறினா, ரெண்டாவது நான் கடத்திட்டு போன நபர்கள் சொன்ன விஷயங்கள், என்னை காட்டி கொடுத்த அந்த 4 காவல்துறையினர், அந்த 4 காவல்துறையினர் எப்படி என்கிட்ட வந்து சேர்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள் எல்லாமே கடைசியில் அவர் சமாதானம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே வீரப்பனே பேசுகிற மாதிரியான நிகழ்வுகளாக இந்த எபிசோட் முழுவதும் இருந்தது. ரசிக்கும்படியாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு ஓடிடி தளத்தில்
ஒரு நல்ல படம் பார்க்கணும், என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஒரு வரலாற்று சித்திரமாகவும் இருக்கணும் அப்படின்னா இதை நிச்சயமாக பார்ப்பதற்கான வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்கும். அதை சரியாக பயன்படுத்தணும். ஃபஸ்ட் எபிசோட் முடித்தாச்சு, செகண்ட் எபிசோட் போகுமா? இந்த ஃபஸ்ட் எபிசோடில் ஃபஸ்ட்டு பிளட் அப்படிங்கிறத தான் தலைப்பாக வச்சுருக்காங்க. செகண்ட் எபிசோடை பொறுத்தளவில் இன்டு த வைல்டு அப்படின்னு இந்த காட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. வனிதா அப்படிங்கிற அந்த ராஜாமணியினுடைய என்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா வீரப்பன் அவர்களுக்கு ஆயுதங்கள் எங்கிருந்து கிடைக்கும்? ஒரு பொதுவாக வந்து ஒரு போராளி அப்படின்னாலே அவங்களுக்கான ஆயுதங்கள் எந்த இடத்துல இருந்து வருது அப்படிங்கிறத தான் அரசு முதல்ல தேடும். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தான் வீரப்பனை முத முதல்ல வந்து வளர்த்து விட்டது. காரணம் என்னென்னா கர்நாடகா. ஸோ இந்த கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு இந்த மூன்று மாநிலங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் காவிரி தண்ணி முதற்கொண்டு இது எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் விஷயங்களில் வீரப்பனை பார்த்து பயந்து போய் தமிழ்நாட்டுக்கான சலுகைகளையும் தமிழ்நாட்டை விட்டு தள்ளி நின்றவர்கள் தான் கேரளாவும் கர்நாடகாவும். முல்லை பெரியார் பிரச்சனை அப்போ வந்ததில்லை, காவிரிக்கான தண்ணி கொடுக்க மாட்டேன்னு கர்நாடகா சொன்னதில்லை. அப்படி ஏதாவது வாய் பேசினாங்கன்னா வீரப்பனுடைய ஆக்டிவிட்டிங்கிறது அந்த இடத்துல அடுத்த நாளை தலைப்புச் செய்தியாக மாறி வரும். இந்த நிகழ்வுகள் ரொம்ப முக்கியமானது. வீரப்பனுக்கு ஆயுதங்கள் எங்கிருந்து கிடைத்தது அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள், அதுக்கப்புறம் வனத்துறை அதிகாரி ஸ்ரீனிவாஸ் அவருடைய என்ட்ரி, இது எல்லாமே இந்த செகண்ட் எபிசோடில் இருக்கும். முக்கியமாக இரண்டு காவல்துறை, ஒரு இஸ்லாமிய சகோதரருடைய அறிமுகம் ஒன்று கிடைக்கும். இப்படி அந்த வனத்துக்குள்ளேயே வெளி உலக தொடர்போடு அவர் இயங்குவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதுவும் காரணம் அரசு தான். கடைசியில் அவரை கொலை செய்ய சொன்னதும் அதே அரசு தான். அதுதான் அதில் ஒரு பெரிய வேடிக்கை. இந்த ரெண்டாவது எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி தகவலுக்குள்ளே நம்மளை பயணிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஒருத்தனுடைய வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவன் வாழ்க்கைக்குள்ளே சில மாற்றங்கள் நடக்கும்ல, அந்த மாற்றம் என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த செகண்ட் எபிசோடில் ரொம்ப முக்கியமானது. வனத்துக்குள்ளே வீரப்பன் எப்படி இருப்பார், இதான் வீரப்பன் வனத்துக்குள்ளேயா இப்படி தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வீரப்பன் நடந்து போகும்போது ஒரு யானை சாணம் கடந்தது அப்படின்னா அதை எடுத்து பார்த்து எவ்வளவு நேரத்துக்குள்ளே அந்த யானை இங்கேருந்து கிராஸ் ஆகிருக்கு அப்படின்னு. வீரப்பன் வந்து யானைகளை கொண்டதாக இதுவரைக்கும் வந்து நக்கீரன்கோபால் அவர்கள் சொன்னதே கிடையாது. தந்தங்கள்லாம் வந்து அவங்க வேட்டையாடினதாக சொன்னது கிடையாது. அதே நேரத்தில் அந்த யானை இறந்து போனதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த யானை தந்தத்தை அவங்க வெட்டினாங்க அப்படிங்கிறது தான் நக்கீரன் கோபாலண்ணன் சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். வீரப்பன் வந்து 400 1000 யானைகளுடைய தந்தத்தை வந்து எடுத்துட்டாரு, கடத்திட்டாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. உயிரோடு இருக்கக்கூடிய அந்த வன விலங்குகளை நேசித்தவர் தான் வீரப்பன். அதனால தான் அவருக்கு வனக்காவலன் அப்படிங்கிற பட்டங்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள் உதிர்த்த வார்த்தைகள். அப்படி இருக்கும்போது வீரப்பன் வந்து ஒரு வனத்துக்கான காவலன் தான். ஒரு குருவி கத்தக்கூடிய சத்தத்தில் இருந்து ஒரு காட்டெருமை இசைப்பாடக்கூடிய அந்த அம்மா அப்படின்னு அழைக்கக்கூடிய நிகழ்வு முதற்கொண்டு அது எல்லாத்துக்குமே மரியாதை கொடுக்க தெரிஞ்சவர் தான் வீரப்பன். சின்ன சின்ன உயிர்களுக்கு கூட, அதாவது காக்காயை அவர் சுட்டப்போ கூட அந்த வனத்துக்குள்ளே சில மாற்றங்கள் நிகழுது அப்படின்னா அதை சுடாமல் அதை அவாய்ட் பண்ணிட்டு போனவர் தான் வீரப்பன். பசிக்கும் போது கிடைக்கக்கூடிய பொருட்களை மட்டும்தான் சாப்பிட்டவர். ஏன் அப்படின்னா அவருக்கான பொருட்கள் எல்லாமே ஊருக்குள்ளே இருந்து முதல்ல கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அந்த கொடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே மக்கள் நிப்பாட்டக்கூடிய சூழல் வந்தது. மக்கள் வீரப்பனை காட்டி கொடுக்க தொடங்கினாங்க. அப்படி காட்டி கொடுத்தவங்களை வீரப்பன் கொல்ல தொடங்கினாரு. இங்கே தான் ஆரம்பித்தது பெரிய பிரச்சனை. அப்படி காட்டி கொடுக்காதவங்களை போலீஸ்காரங்க என்ன மாதிரி டார்ச்சர் பண்ணாங்க அப்படிங்கிறது உலகம் அறியும். போராளி குழுக்களுக்கு பிடிக்க முடியல அப்படின்னா அந்த போராளி குழுவை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களும் அந்த போராளி குழுவை சார்ந்திருக்கக்கூடிய மக்களும் எப்படியெல்லாம் டார்ச்சர் செய்யப்படுவாங்க அப்படின்னு. அதுவும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய போலீஸ்காரங்களை பற்றிலாம் கேட்கவே வேணாம், பூந்து விளையாடிடுவாங்க. அந்த அளவுக்கு மோசமான காட்சிகள் எல்லாமே, அந்த மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டாங்களோ அதை எல்லாமே இந்த இடத்துல திரையிடலாக வச்சுருப்பாங்க. ஸோ செகண்ட் எபிசோட் அப்படிங்கிறது காட்டுக்குள்ள வீரப்பன் இருக்கக்கூடிய அந்த வாழ்வியலை ரொம்ப அழகாக காட்டியிருக்கக்கூடிய படம்.
நம்மளுடைய இருப்பும் இந்த இடத்துல இருந்து நேரடியாக காட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா எப்படி நம்ம இருப்போம் அப்படிங்கிறதையும் அந்த இடத்துக்கு காட்டுக்குள்ளே நம்ம போயிட்டோம். போவோம். தேர்ட் எபிசோட் தி வார் அப்படிங்கிற தலைப்பு வச்சுருக்காங்க. 15 போலீஸார்லேருந்து 22 பேரை வீரப்பன் ஏன் கொலை செஞ்சார், அந்த கொலைக்கு பின்னாடி அந்த குடும்பங்கள் இருக்குல்ல அவங்கெல்லாம் வீரப்பனை கரைச்சி கொட்டக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே அந்த எபிசோடில் ரொம்ப வழி நிறைந்ததாக இருக்கும். அதுக்கு பிறகு பாருடா, இனிமே தான்டா வீரப்பன் வந்து சாக போகிறாரு அப்படின்னு ஒரு படத்தில் ஒரு வில்லனை காட்டக்கூடிய காட்சிகளாக எல்லாம் இதில் பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த வார் அப்படிங்கிறதுல எப்போ தமிழக போலீஸாருக்கும் வீரப்பனுக்கும் இடையில ஒரு கான்ட்ரவர்ஷியல் கிரியேட் ஆகுது அப்படின்னா, இந்த 15 போலீஸார் உட்பட 22 பேரை வீரப்பன் சுட்டு கொன்ற நிகழ்வு, அதில் முதல் அத்தியாயமாக தன்னை அடித்த சீனிவாசன் அப்படிங்கிற அந்த அதிகாரியை கொலை செய்தார் அப்படிங்கிற மாதிரியான நிகழ்வு, அதுக்கு காரணமாக இருந்தது யார் அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. இன்னமும் வந்து மாரியம்மாவை அவங்க முத்துலட்சுமி அவங்க பேட்டி கொடுக்கும்போது கூட, யார் வீரப்பனுடைய மனைவி முத்துலட்சுமி, வீரப்பனுடைய மனைவி, அவங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க, அந்த முத்துலட்சுமி அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது கூட ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிறவங்கள அவங்க கொலை செய்ததுக்கு காரணம் அப்படிங்கிறது அவங்க வீரப்பனை டார்ச்சர் பண்ணார், அதனால தான் வீரப்பன் வந்து கொலை செய்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் சிவசுப்பிரமணியன் நினைக்கிறேன் அவருடைய பேர், கேமராமேன் அவர், அவர் உள்ளுக்குள்ளே போயிடுது. அப்போ வந்து வீரப்பன்ட்டேருந்து கிடைச்ச தகவல் அடிப்படையில் அவர் பதிவு செஞ்சது சீனிவாசை வீரப்பன் கொலை செய்தார் அப்படிங்கிறத தாண்டி சீனிவாஸ் வந்து வீரப்பனை டார்ச்சர் செய்யவில்லை அப்படிங்கிற மாதிரியான விடயத்தை வீரப்பனே சொல்லியிருக்காருங்கிற மாதிரியான தகவலும் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி முக்கியமாக கோபாலகிருஷ்ணன் அவர் காவல்துறை அதிகாரி, அவருடைய அறிமுகம் வந்து இந்த தேர்ட் எபிசோடில் கிடைச்ச மாதிரியான காட்சிகள் இடம்பெற்றிருக்கும் இந்த எபிசோடில். ஸோ இந்த தேர்ட் எபிசோடை பொறுத்தளவில் வார் தொடங்கிறதுக்கான அந்த மூலப்புள்ளியாக இருக்கிறது அரசாங்க அதிகாரிகளை வீரப்பன் கொலை செய்தார் அப்படிங்கிற நிகழ்வு. ஆனால் அரசாங்க அதிகாரிகளை வீரப்பன் ஏன் கொலை செஞ்சார் அப்படிங்கிற அந்த காட்சி அமைப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல சற்று தொய்வாக இருக்கிறதா பார்க்க முடியுது. இந்த இடத்துல தான் உண்மைத்தன்மைக்கும் பொய்யாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய வேறுபாடு, அதை நக்கீரன் கோபால் அவர்களுக்கு அவங்களுக்கு கிடைச்ச ஃபுட்டேஜ் இருக்குல்ல, அதை இவ்வளவு காலம் பாதுகாத்து வச்சிருந்து இந்த டயத்தில் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறது ஏன் அப்படிங்கிற கேள்விகளும் இருக்கு. ஸோ கலைஞர் உயிரோடு இல்லை, ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இல்லை, அப்போ நக்கீரன் கோபால் அவர்களுடைய வீட்டுக்குள்ளே இன்னமும் ஃபுட்டேஜ் இருக்குது அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தபோதும் சரி, கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபோதும் சரி, நக்கீரன் கோபால் அவர்களின் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரியான ஃபுட்டேஜ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் அவங்களுக்கு தெரிஞ்சதா தெரியலையாங்கிறது தெரியாது. ஆனால் நக்கீரன் கோபால் அவர்களால் இப்போ இந்த எபிசோட்டுக்காக சில முக்கியமான விடயங்கள் வெளியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இவ்வளவு நாள் ஏன் பாதுகாத்து வச்சுருந்தாங்க அப்படிங்கிற க்வெஸ்சன்ஸும் இந்த இடத்துல எழுப்ப வேண்டிய தேவைகளும் இருக்குது. 4th எபிசோட்டை பொறுத்தளவில் தி ஹண்ட் பார் அப்படிங்கிறது, இந்த ஹண்ட் பார் அப்படின்னு ஏன் தலைப்பு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி இந்த இடத்துல தான், இந்த எபிசோட்டில் தான் முக்கியமான கன்னட நடிகர் ராஜ்குமாரை கடத்திய நிகழ்வு இருக்குல்ல, அதுதான் பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு நிகழ்வு. ஒரு பீரியடில் வந்து கன்னட நடிகருடைய அவருடைய அவரோடு இருக்கிற மாதிரியான காட்சிகள், நக்கீரன் கோபாலன் அவர்கள் நேரடியாக போன காட்சிகள், இது எல்லாமே இடம்பெற்றிருக்கும். அவரை கன்னட நடிகரை மீட்கிறதுக்கு அன்னைக்கு முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்கள் எடுத்த முயற்சிகளாகட்டும், அதற்கு பிறகு முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் இந்த வீரப்பனை பிடிப்பதற்கு எடுத்துக்கொண்ட சவால்களாகட்டும், இது எல்லாத்துக்குமான முன்னோட்டமாக இந்த 4th எபிசோட் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக கட்டமைச்சிருப்பாங்க. சிறப்பு அதிரடி படை அமைக்கப்பட்டது இந்த 4th எபிசோட்ல ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. எதுக்காக இந்த சிறப்பு அதிரடி படை அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த அதிரடி படையால் என்னென்னலாம் செஞ்சாங்க, அவங்க இந்த மக்களுக்கு நிகழ்த்திய கொடூரங்கள் என்னென்ன, இது எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக காட்சி அமைச்சிருப்பாங்க. கொஞ்சம் கொடூரமான வார்த்தைகளும் கொடூரமான காட்சிகளும் இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கும். ஒரு பெரிய அட்டாக்கு வந்து நடத்துறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னோட்டமாக செய்வாங்க அப்படிங்கிறத 3rd எபிசோடில் காமிச்சிட்டு அந்த பீக்கு கொஞ்சம் கூட குறையாமல் 4th எபிசோடில் அதை கடத்தி கொண்டு போகக்கூடிய ஸ்டைல் இருக்குல்ல, அது வந்து இயக்குனருக்கு நல்லா கைதேர்ந்த இயக்குனராக இந்த எபிசோடில் பார்க்க முடியுது.
அந்த வகையில் வந்து இந்த ஜிஃபைவ் அப்படிங்கிற இந்த ஓடிடி தளத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து ரொம்ப பிரமிக்க தகுந்த வகையில் இருக்குது. ஒரு ஆவணப்படமாக அது இப்படி தான் இருக்கணும், அது வந்து உண்மையின் பக்கம் நிற்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை அழகாக வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இந்த எபிசோடில் பார்க்க முடியும். இதில் ராஜ்குமார், கன்னட நடிகர் ராஜ்குமாரோடு அவர் நடத்தி இருக்கக்கூடிய உரையாடல், அது அவரே சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப நெஞ்சுக்கு நீதிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த வகையில் இந்த 4வது எபிசோட் அப்படிங்கிறது ரொம்ப திருப்திகரமாகவும் உண்மைத்தன்மை வாய்ந்ததாகவும் இருக்கிறதா பார்க்க முடியுது. 5th எபிசோடுக்கான தலைப்புங்கிறது ஃபைட் வார்ம்ஸ் அப்படிங்கிறது தான். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்கள் தான். எப்பயுமே காட்டி கொடுக்குறவனுக்கு பேர் எட்டப்பன் அப்படிம்பாங்க. அதே மாதிரி ஒரு நல்ல மனிதனாக காட்டி கொடுத்தோம் அப்படின்னா அந்த மனிதன் யாருக்காக இவ்வளவு நாள் போராடினானோ அவனுக்கே அந்த போராட்டத்தை பற்றின புரிதல் இல்லை அப்படிங்கும்போது அந்த தலைவனுக்கு அந்த மக்கள் மீது வெறுப்பு வரத்தானே செய்யும். அப்போது இயலாமையில் இருக்கக்கூடிய ஒரு தலைவன் வெளிப்படுத்தக்கூடிய குணம்தான் கோபம். அந்த கோபத்தினிருந்து வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் சில பேர் இருக்கும். சில பேர் கையில் ஆயுதம் வச்சுருக்கும் போது அதை வைத்து அட்டாக் பண்ணுவாங்க. அப்படி வீரப்பன் கையில் இருந்தது வார்த்தைகள் எல்லாம் ஆயுதங்கள். ஸோ தன்னை காட்டி கொடுத்த அந்த மக்களையும் வந்து வீரப்பன் கொலை செய்த நிகழ்வுகளும் அரங்கேறிச்சு. தொடர்ந்து வந்து போலீஸ்காரங்களுடைய டார்ச்சரால் மக்கள் வந்து வேறு வழி இல்லாமல் வீரப்பனை காட்டி கொடுத்த நிகழ்வுகளும் அடங்கியிருச்சு. தன்னுடைய சொந்த சாதிக்காரங்களாக இருக்கட்டும், சொந்த மக்களாக இருக்கட்டும், காட்டுக்குள்ளே இவ்வளவு நாள் வந்து ஏன் மூலியமாக தானடா நீங்கள் பாதுகாப்பாக இருந்தீங்க, அப்போ ஏன் மூலியமாகவே பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீ எதுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு புரிதல் இல்லாமல் அந்த மக்களையே கொலை செய்த நிகழ்வுகள் ஆகட்டும். ஸோ இப்படி வீரப்பன் ரொம்ப பகுத்தறிவான ஆள்னா சொல்லுவாங்க. ஸோ அந்த பகுத்தறிவை அவர் சரியாக பயன்படுத்தி அந்த சொந்த நாட்டு மக்களையே, சொந்த மக்களையே கொலை செய்யாமல் இருந்திருந்தால் இன்னமும் அவர் பெரிய அளவிலான ஹீரோவாகவே வாழ்ந்திருப்பார். ஏன்னா அந்த பீரியடில் 90s தொடக்கத்தில் 2004 வரைக்கும் அந்த கிராமங்கள் எல்லாமே படிப்பறிவு அற்றவர்களாக தான் இருந்தாங்க. ஒரு மலைப்பாங்கான ஒரு இடம் தானே. அப்போ அப்படி இருக்கும்போது அங்கே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களாகட்டும், வீரப்பனை தேடி வரக்கூடியவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போன நிகழ்வுகளும் இருக்குது. வீரப்பனுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கே ஒரு லேடி வந்து போவாங்க. அப்படி போகிறவங்களையும் வந்து அதிரடிப்படை வந்து ட்ரேஸ் பண்ணி நீ போய் கொடு இந்த இடத்துக்கு வர சொல்லு அப்படின்னு சொன்ன நிகழ்வுகள், சாப்பாட்டில் வந்து மயக்க மருந்து கொடுத்து அதிலிருந்து எஸ்கேப் ஆன நிகழ்வுகள்லாம் ஏகப்பட்டது. கிட்டத்தட்ட 8-16 முறை வீரப்பன் வந்து போலீஸிடமிருந்து பிடிக்க போகிற நேரத்தில் இருந்து தப்பித்த மாதிரியான காட்சிகள்லாம் வந்து இருக்கும். அது உண்மையாகவே நடந்த நிகழ்வுகளும் இருக்கும். எல்லாத்தையுமே இந்த 5th எபிசோடில் காமிச்சிருக்கப்பட்டாங்க. பட்டு டைரக்டான விஷயங்கிறது காட்டி கொடுத்த மக்களை எப்படி கொலை செஞ்சுருக்கார் அப்படிங்கிறத மெயின் தீமாக வந்து இந்த 5th எபிசோடில் இருக்குது. 6வது எபிசோட் தி பிகினிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் அதுதான் வந்து தி எண்டு அப்படிங்கிறதும் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. ஏன்னா எபிசோட் முடிய போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வீரப்பனுடைய அந்த வாழ்க்கையும் முடிய போகுது அப்படிங்கிறது தான். 6வது எபிசோடு ஆரம்பத்தில் இருந்து கடைசியில் முடிக்கும் போது அவருடைய சமாதியை காட்டி முடிக்கிற மாதிரியான காட்சிகள். இதில் ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இதில் பார்க்க முடியுது. வீரப்பன் பேசின அரசியல் வசனங்கள் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நான் ஏன் இப்படி வந்தேன், எனக்கு இப்படி வந்ததுக்கு காரணம் யார், என்னைய வாழ வைக்க வந்தவனே வந்து என்னைய காட்டி கொடுத்து என்னை கொலை செய்ய துடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான தமிழக அரசியல்வாதிகளை அவர் சுட்டி காட்டக்கூடிய வார்த்தைகள், ரஜினிகாந்தை அரசியலுக்கு அவர் இழுத்த நிகழ்வுகள், இது எல்லாமே ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. ஏன்னா ரஜினிக்கும் ஜெயலலிதாவுக்கும் சர்டன் பீரியடில் வந்து ஆகாது. அப்போது எலெக்ஷனில் வந்து ஜெயலலிதாவுக்கு எதிராக வாய்ஸ் கொடுத்தாரு ரஜினி அது ஒரு பீரியடில். அப்போது அந்த பீரியடில் வந்து பாட்ஷா ரிலீஸ் ஆன டைம், ரஜினிக்கு இருந்த பெரிய மாஸ், ரஜினி சொன்னார் அப்படின்னா ஆட்சியே மாறும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருந்தது. அதை தாண்டி வந்து ஜெயலலிதா தோத்த நிகழ்வுகளும் அரங்கேறிச்சு. ஒரு பீரியடில் ஜெயலலிதா ஜெயிச்சு வந்ததுக்கு பிறகு அதே ஜெயலலிதாவால் தான் வீரப்பன் வந்து ஏன் வந்து அதிரடியாக அவரை அதிரடிப்படை வந்து கொலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திட்டமிட்டு கடைசியில் வந்து சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி ரெண்டு பேருக்குமே ஃபோன் பண்ணாங்க. யாருக்கு? ஜெயலலிதாவுக்கும் ஃபோன் பண்ணி பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் ஃபோன் பண்ணி பேசினாங்க. இதெல்லாமே நடந்தது. ஆனால் ரஜினிகாந்தை அரசியலுக்கு அழைத்தவர் வீரப்பன் அப்படிங்கிறது தான் இந்த எபிசோடில் காட்டியிருக்கக்கூடியது. ஜெயலலிதாவை எதிர்த்து பேசிய வீரப்பன் அப்படிங்கிற மாதிரியான காட்சிகளும் இதில் அரங்கியிருக்கும். பிரதமராக கூட
நான் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டதாக வந்து வீரப்பன் அவர்கள் பதிவு செய்த நிகழ்வுகள் இது எல்லாமே இந்த 6th எபிசோடில் ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, வீரப்பனுக்கு வந்து குடிப்பழக்கம் கிடையாது, புகையிலை பழக்கம் கிடையாது, ஒரு டீ டோட்டலராக வாழ்ந்திருக்கார். ஹிட்லரும் டீ டோட்டலர் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லணும். ஆனால் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு எல்லா வாய்ப்புகள் இருந்தும் எதையுமே ஒருத்தன் பயன்படுத்தாமல் இருக்கான்ல, அப்போ அவன் நல்லவன் தானே. அப்போது இங்கே நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் என்ன பெரிய அளவில் வித்தியாசம் அப்படின்னா, என்னால் இதை எடுத்துக்க முடியும் அப்படின்னு நினைக்கும் போது அது வேண்டாம், அதை நான் எடுத்தேன் அப்படின்னா மற்றவங்களுக்கு அது முன்மாதிரியாக இருக்காது அப்படின்னு சொல்லும்போது அதை விட்டு விலகி நிற்கிறான்ல, அவன் தான் தூய்மையானவன். இப்போ வாய்ப்பு கிடச்சும் தப்பு பண்ணாமல் இருக்கான்ல, அவன் தான் சிறந்த மனிதன் அப்படிம்பாங்க. தன்னை ஆள் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அண்ணனாக இருக்கக்கூடிய மாதம் எனக்கு தூது விட்டு ஆள் பத்தாமல் இருக்கனே அப்படின்னு சொல்லும்போது அவரால் அனுப்பப்பட்ட அந்த 4 தூதுவர்களான போலீஸார் தான் வீரப்பனுடைய கடைசி மரணத்துக்கு காவல் காரணமானவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகளும் இது அடங்கியிருக்கு. கடைசியில் அந்த 4 பேரில் வந்து வீரப்பன்கிட்ட வந்ததுக்கு பிறகு துப்பாக்கி கொடுக்கக்கூடிய ஸ்டைலை வச்சே வீரப்பன் வந்து இவங்க போலீஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பேரையும் விரட்டி விட்ட நிகழ்வு. ஆனால் அவங்க வந்து வீரப்பனோட இருந்தப்போ அவர் எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்காரு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதிரடிப்படைக்கு கொடுத்து அவங்க மூலியமாக, இதுக்கு முன்னாடி வந்து அதிரடிப்படை போனவங்க எல்லாருமே வந்து போயிட்டு திரும்பி வந்துடுவாங்க, ஆனால் கடைசியில் போன நபர் மட்டும்தான், அதிரடிப்படையினுடைய தலைவர் மட்டும்தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் அங்கங்கேயே கூடாரங்கள் அமைச்சு அடுத்தடுத்த நிகழ்வுக்கு வந்து நகண்டு நகண்டு போய் அங்கேயே கூடாரம் அமைச்சு தங்கி வீரப்பனை அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்னு. ஸோ போகிற பாதையிலேருந்து பின்வாங்கிட்டு மறுபடியும் போகாமல் போகிற பாதையிலேருந்து முன்னோக்கி போன காவல்துறையினால் ஜெயிக்க முடிஞ்சது அப்படிங்கிறது தான் இந்த அதிரடிப்படையினுடைய செய்த ஸ்ட்ராட்டஜியில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்ட்ராட்டஜியாக புரிஞ்சுக்க முடியுது. இந்த 6th எபிசோடில் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த கடைசியாக காமிச்சிருந்த இந்த பிகினிங் அப்படிங்கிற வார்த்தையிலேயே கடைசியாக அந்த முடிவு அப்படின்னு வரும்போது வீரப்பனுடைய அந்த கடைசி காலத்தில் முத்துலட்சுமி அவர்கள் சொன்ன விஷயம், குளத்தூர் மணியனால தான் வந்து வீரப்பன் கொடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. குளத்தூர் மணியனோன்னு அதை மறுத்துட்டாங்க, அப்படிலாம் கிடையாது அப்படின்னு. ஆனால் தலைவர் மீது, இலங்கையினுடைய தலைவர் மீது அவருக்கு மிகுந்த மரியாதை உண்டு. தனித்தமிழ்நாடுங்கிற வார்த்தைகளை அடிக்கடி பிரயோகப்படுத்தியிருக்கிறது அப்படிங்கிற வார்த்தைகளும் அதிகமாக பேசப்படுது. பட் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து வீரப்பன் வாயிலிருந்து உதிர்க்கப்பட்ட வார்த்தைகள், அதை பற்றி அவர் பேசியிருக்காரு. ஆனால் பெரியார் மாதிரி தான் ஒரு நேரத்தில் வந்து ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசியிருக்கோம் அப்படிங்கிறதுனால அதுவே நம்முடைய இறுதி முடிவு கிடையாது. இன்னைக்கு இந்த காலத்தில் அது தேவைப்பட்டது, நாளைக்கே அந்த இன்னொரு காலங்கள் மாறும்போது மாற்று சிந்தனை உடையவர்கள் அதை வேற மாதிரி சிந்திப்பாங்க. இதுதான் வீரப்பனுடைய லாஜிக்லையும். இன்னைக்கே அதை பற்றி அவர் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது, அதை பற்றி பேசியிருக்காரு. தனித்தமிழ்நாடு பற்றியும் தலைவரை பற்றியும் பேசியிருக்காரு. அதற்காக வந்து அதுலேயே அவருக்கு நாட்டம் இருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி தான் குளத்தூர் மணியனன் பற்றி அவர் பேசிய வார்த்தையாக மற்றவங்க கிடைப்பை விடக்கூடிய ரூமரும் சரி, இப்படி எல்லாமே இருக்கு. ஒட்டுமொத்தமாக வீரப்பனுடைய அந்த எபிசோட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறையா உண்மைத்தன்மை வாய்ந்த நிகழ்வுகள் எல்லாமே இந்த எபிசோடில் இருந்ததாக பார்க்க முடியுது. ஸோ இந்த எபிசோட் வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா ஒரு 4 hours ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஒரு படம் பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் இருக்கும். அதே நேரத்தில் சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு வனக்காவலனை பற்றியும் அவரை பற்றி கிளப்பிய புரளிகள் பற்றியும் சரித்திரத்தில் எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சு நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகழக்கூடிய நிகழ்வுகளையும் நல்ல ஒரு வரலாற்று புத்தகத்தை பிறட்டி பார்த்த ஒரு திருப்தியும் நமக்கு கிடைக்கும். இதே மாதிரியான நல்ல வரலாறு தோய்ந்த படங்கள் வந்து உண்மை கதைகள் நம்முடைய ஓடிடிகள்லையும் பாட்காஸ்ட்லையும் நிறையா வரணும். அப்படி வந்தது அப்படின்னா மக்களும் நம்முடைய வரலாறு சரிவர தெரிஞ்சுப்பாங்க. அப்படி ஒன்று வந்தது அப்படின்னா அதை பிரசாத் சிக்னேச்சர் நிச்சயமாக உண்மைத்தன்மை ஆராய்ந்து உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.